எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சித்தர்கள் புகழ்பாடும் மருத்துவம் சேனலை யூடியூப் மூலமாக பார்த்து நீங்கள் பயன்பெற தொடர்ந்து யோகாசனங்களை செய்முறை பயிற்சியாக வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது 5வது வீடியோ பதிவாக உங்கள் கண்முன் கொண்டு வந்துள்ளோம். சர்க்கரை நோயை எதிர்க்கும் ஆற்றலை உலக மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே தனுராசனம் செய்து காண்பித்து இருக்கிறேன். வீடியோவை பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை பார்த்து பயிற்சி செய்து நோய் எதிர்ப்பு சக்தி பெற வேண்டும் என்பதே எங்கள் உழைப்பிற்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறோம். இப்போது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த 2வதாக நமது உடலில் உள்ள கணையம் மற்றும் பித்தப்பை, கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் சக்தி பெறுவதற்காக இந்த புஜங்காசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். 3 நிலைகளாக இதை செய்யலாம். முதலில் குப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள். கைகளை முன்பக்கமாக கொண்டு வரவும், மூச்சை உள்ளே இழுக்கவும், பிறகு மெதுவாக தலை மார்பை உயர்த்தவும். தோலை உயர்த்துவதால், அதாவது புஜங்களை உயர்த்துவதால் இதற்கு புஜங்காசனம் என்று பெயர். புஜங்களை கொண்டு உடலை நிறுத்துவது, இப்படி தோள்பட்டை ஆசனம் என்றும் இதை அழைக்கலாம். நம் உடலின் உள் உறுப்புகள் சக்தி பெறுவதற்காக 1 நிமிடம் வீதம் இதை செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்கள் கால் அல்லது 1/2 நிமிடம் செய்து பயிற்சி செய்யலாம். தொடர்ந்து நன்கு பயிற்சி பெற்றவர்கள் 1 நிமிடம் செய்யலாம். 3 முறையாகவும் இதை தினமும் செய்து வந்தால், முதலில் புஜங்காசனம் செய்த பிறகு சாதாரண நிலைக்கு வந்துவிட வேண்டும், மீண்டும் செய்ய வேண்டும், மீண்டும் சாதாரண நிலை, இப்படி 3 முறையாக செய்யலாம். செய்துவிட்டு சாந்தி ஆசனம் இறுதியாக செய்யலாம். உங்களுக்கு சாந்தி ஆசனம் இதுவரை செய்து காண்பிக்கவில்லை, அடுத்தடுத்து யோகாசனங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வாருங்கள். இப்போ ஏற்கனவே நாம் தனுராசனம் செய்தோம். தனுராசனம் செய்து முடித்த பின் இந்த புஜங்காசனத்தை செய்யுங்கள். தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும், பயன்பெற வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.